வணக்கம். என் பேர் ராஜாராம். நாமக்கல் மாவட்டம் பீமநாயக்கனூர் கிராமம். நான் வந்து மீன் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். பண்ணைக்கொட்டை முறையிலையும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், பயோஃப்ளாக் மெத்தடிலையும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். பயோஃப்ளாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டேங்க் போட்டிருக்கேன். ரெண்டு டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் 4 மீட்டர் டயாலாக இருக்குது. ஒரு டேங்கோட கெப்பாசிட்டி அப்படி வாட்டரோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,000 லிட்ரு. பெரிய சைஸ் ஆர்சிசி டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் டேங்கில் வந்து ரெண்டு டேங்க் வச்சுருக்கேன். ஒரு டேங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 25x50 வந்து ரெண்டு டேங்க் வச்சுருக்கேன். அந்த ரெண்டு டேங்கோட வாட்டரோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சம் லிட்ரு. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் திலேபியா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். கிஃப்ட் திலேபியா சீடு பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரியில் கவர்மெண்ட் ஃபார்மில் இருந்து தான் கேவிகே மூலிமா தான் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதில் கேவிகேயில் பார்த்தீங்கன்னா பால் பாண்டி சார் அப்படிங்கிறவர் வந்து எனக்கு பயோஃப்ளாக்லேயும் சரிங்க பண்ணைக்கொட்டை முறைக்கும் அவர் தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி டெக்னிக்கலாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா சார் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாரு. பண்ணைக்கொட்டை முறையில் பார்த்தீங்கன்னா நீரோட தேவை வந்து அதிகமாக இருக்கும். பயோஃப்ளாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 லிட்ரு தண்ணி விடுறோம் அப்படின்னா அதோடய கல்ச்சர் 6 மாதம், அப்புறம் கிஃப்ட் திலேபியா விடுறோம் அப்படின்னா அதோடய பீரியட் டைம் பார்த்திங்கன்னா 6 மாதம். அந்த 6 மாதத்துக்கு அதே தண்ணியை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா சிலச்சு வெளியில் எடுக்கிறதுக்கு, அது கழிவு வெளியில் எடுக்கிறதுக்கு மட்டும் வாரத்தில் ஒரு 2 முறை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 லிட்ரு, ஒரு 5 to 10 லிட்ருக்குள்ளே தான் அந்த தண்ணியை வெளியில் ஏற்றுவோம். சீடு எடுத்துகிட்டு வந்து விட்டதுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5வது மாதத்துலேருந்து 6வது மாதத்துக்குள்ளே வந்து அறுவடைக்கு வெளியில் எடுத்துருவோம். நாங்கள் என்ன பண்ணோம், நான் என்னோட இதில் பார்த்திங்க அப்படின்னா பயோஃப்ளாக் டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 மாதம் வரைக்கும் நான் பயோஃப்ளாக் டேங்கில் தான் வளர்த்துட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சீடு வந்து அந்தந்த டைமில் கிடைக்காதனால நான் பார்த்திங்கன்னா ஒரு 5000 சீடு வந்து கொண்டாந்து பயோஃப்ளாக் டேங்கில் வந்து ஸ்டாக் வச்சுப்பேன். எனக்கு வந்து அந்த ஸ்டாக் டேங்கில் வந்து 1600 பிரித்து போட்டுட்டு மீதி வந்து ஆர்சிசி டேங்கில் எடுத்து போட்டுருவேன். அந்த 3 மாதம் பார்த்திங்கன்னா அந்த பயோஃப்ளாக் டேங்க்லேயே உள்ளே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சீடோட வளர்ச்சி வந்து பெருசாக இருக்காது. அது குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நான் ஆர்சிசி டேங்கில் எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா 4வது, 5வது, 6வது மாதம் பார்த்திங்கன்னா என்னோடய ஆர்சிசி டேங்க்கு பார்த்திங்கன்னா 500 கிராமில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 700 கிராம் வரைக்கும் வளர்ச்சி இருக்குது. பயோஃப்ளாக்கு வந்து ஏரியேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வாட்டர் பேராமீட்டர் நாங்கள் செக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா பிஹெச் செக் பண்ணுவோம், டிடிஎஸ், அம்மோனியா, நைட்ரைட்டு, நைட்ரேட்டு 5 வந்து நாங்கள் கண்டினியூவாக அந்த சீடு விட்டு ஒரு 2-3 நாளைக்கு வந்து கண்டினியூஸாக நாங்கள் வந்து செக் பண்ணிகிட்ருப்போம். ஏன்னா சீடு விட்டதுக்கப்புறம் அதோடய கழிவுகள்லாம் வந்து உள்ளே இறங்கும். உள்ளே இறங்கும்போது பார்த்திங்கன்னா அதோடய பிஹெச், அது அமோனியா வந்து அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த 1 வாரம் வந்து அந்த பேராமீட்டர் செக் பண்ணிகிட்ருப்போம். பயோஃப்ளாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஏரியேஷன் இல்லை அப்படின்னா மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் டு ஒரு பகல் நேரமாக இருந்தால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்து வரைக்கும் இறப்பு இருக்காது. ஏன்னா சூரிய வெளிச்சம் இருக்கும், அதனால் வந்து இறப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, ஈவினிங் 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து ஆக்சிஜன் இருக்கணும். ஒரு 1/2 ஹவர் ஆஃப் ஆகிட்டால் கூட உள்ளே இருக்க மீன் இறக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம், இறந்துடும். வாய்ப்பு அதிகங்கிறதோட இறந்துடும், உள்ளே இருக்க மீன் வந்து பாதி உள்ளே இருக்கிறது இறந்துடும். நான் பார்த்தீங்கன்னா பயோஃப்ளாக் டேங்கில் வந்து 2 டேங்க் வச்சுருக்கேன், ஆர்சிசி டேங்கில் 2 டேங்க் வச்சுருக்கேன். பயோஃப்ளாக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக்கப் வந்து அந்த 2 டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா 3 பம்பு பேக்கப்புக்காக வச்சுருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா 120 LLB வந்து 3 பம்பும் வச்சுருக்கேன். அந்த 3 பம்பு பார்த்திங்கன்னா கரண்ட்டு சப்போஸ் ஒன்று வந்து கண்டினியூஸாக ஓடும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அந்த ஒரு பம்பை வந்து மாற்றி ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஆர்சிசி டேங்க்கு பார்த்திங்க அப்படின்னா ரிங் ஃப்ளோயர் யூஸ் பண்ணிக்கிட்டு 1 HP வந்து ரிங் ஃப்ளோயர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, ரிங் ஃப்ளோயர் நாள் ஃபுல்லாக கரண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 200 LLP வந்து ஒரு சின்ன பம்பு ஒன்று வச்சுருக்கேன். அது பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் இல்லாத நேரத்தில் எனக்கு ஆர்சிசி டேங்க்கு சப்போர்ட் பண்ணுது. கரண்ட் இல்லாதப்போ வந்து யூபிஎஸ்சில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பயோஃப்ளாக் டேங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சீடு விடுறதுக்கு முன்னாடி வாட்டர் ப்ரிப்பரேஷன் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா டேங்கில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி விட்டுட்டு ஆக்சிஜன் போட்டு விட்ருவேன். ஒரு நாள் ஒரு 24 ஹவர்ஸ் வந்து ஏர் உள்ளே போயிட்டுருக்கோம். அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஹெச்சும் டிடிஎஸும் நமக்கு ஆல்ரெடி தெரியும் எவ்வளோ இருக்குது. நமக்கு பிஹெச் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து குறைச்சிக்கணும், இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னா தான் நம்ம சுண்ணாம்போ மற்ற எதுவுமே ஆட் பண்ணணும். டிடிஎஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, நமக்கு அதிகமாகனா நம்ம உப்பு ஆட் பண்ணணும். மற்றபடி வந்து நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. நான் என்ன எப்படி பண்ணிக்கிட்டுருக்கேன் அப்படின்னா நான் வந்து இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒன்று உப்பு சுண்ணாம்பு என்னோடய தண்ணியோட பிஹெச் இதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து நான் இஎம் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இஎம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10,000 லிட்டருக்கு வந்து 4 லிட்ரு இஎம் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 வாரத்துக்கு
ஏரிக்சன் போட்டு உள்ளார விட்டுருவேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் செஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டு மூணாவது நாளே தண்ணியோட கலர் பார்த்தீங்கன்னா அப்படின்னு ப்ரௌன் கலரில் மாறிடும். அப்போ ஏழாவது நாள் அது வந்து அம்மோனியா நைட்ரேட்டு நைட்ரேட்டு இதோட டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு பிஹெச்சு டிடிஎஸ் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டு பத்தாவது நாள் வந்து சீடு எடுத்துக்கொண்டு சீடு ஸ்டாக் வச்சுருவேன், சீடு கொண்டாந்து விட்டுருவேன். பயோஃப்ளாக் டேங்கில் பிஹெச் பார்த்திங்கன்னா 6.8லேருந்து 9குள்ளே 8.5 to 9குள்ளே இருக்கலாம். டிடிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 700லேருந்து 1500 வரைக்குமே பயோஃப்ளாக்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 700 வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பயோஃப்ளாக்ல வந்து 700 டிடிஎஸ் வரைக்குமே மெயின்டைன் பண்ணிட்டு வரேங்க. அம்மோனியா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜீரோவில் தான் இருக்கணும், அதுக்கு மேலே எக்ஸஸ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும், ஜீரோக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். அதில் பார்த்திங்கன்னா ப்ரோபைட்டி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அது காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என் நண்பர் மூலிமா தான் வந்து இஎம் யூஸ் பண்ணலாம், இதில் இருக்க பாக்டீரியா தான் வந்து ப்ரோபைட்டியில் என்ன பாக்டீரியா இருக்கோ அதோட இஎம்லேயே வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஆர்டர் போட்டு எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு ஒன் அதே மாதிரி நம்ம ப்ரோபைட்டிக் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இஎம் யூஸ் பண்ணி டெஸ்ட்லாம் கண்டினியூஸாக நான் எடுத்துகிட்டே வந்தேன். எனக்கு ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் என்ன ரிசல்ட் வந்துச்சோ அந்த பிஹெச் எப்படி மெயின்டைன் ஆனிச்சோ கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 week வரைக்குமே எனக்கு அந்த ப்ராப்ளமே வராமல் தான் இருந்துச்சு. என்ன வந்து ஸ்டாண்டர்டாக இருந்துச்சோ அதே சைஸ் இதில் தான் மெயின்டைனாக இருந்துச்சு. ஆனால் ப்ரோபயோட்டிக் நாங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா 2 days ஒரு டைம் பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அமோனியா பார்த்திங்கன்னா திடீர்னு அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி கொண்டாந்தாலுமே ஒரு சில டைமில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகிடுது. நான் இஎம் யூஸ் பண்ணுறது வரைக்குமே இது வரைக்குமே பார்த்திங்கன்னா சீடு விட்டு ஒரு 2 நாள் மட்டும்தான் டெஸ்ட் எடுப்பேன். அதுக்கப்புறம் இது வரைக்குமே வந்து சீடு விட்டு அதுலேருந்து கிட்டத்தட்ட சீடு விட்டு இந்த டேங்கில் பார்த்திங்க அப்படின்னா December 25 விட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி எண்டில் இருக்கும். அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட இது வரைக்குமே நான் டெஸ்ட்டு எடுக்கலை. பார்த்திங்கன்னா எனக்கு கிளியராக இருக்குது, வாட்டரோட குவாலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாரத்துக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா 250ml to 300ml வரைக்குமே நான் இஎம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இஎம் யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, நான் பிஹெச் டெஸ்ட் எடுக்கிறதுல அமோனியா நைட்ரேட் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி இது வரைக்குமே ப்ரோபயோட்டிக் யூஸ் பண்ணுற வரைக்குமே கண்டினியூஸாக நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இஎம் யூஸ் பண்ணுறது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த கிட்டெலாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் வாங்கினது இன்னமும் அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா அதிகம் எனக்கு யூசேஜ் இல்லாதனால அதை அப்படியே வச்சுருக்கேன். காஸ்ட் வைஸ் எனக்கு இதுலேயே குறையுது. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ரோபயோட்டிக் வளர்க்கும்போது அடிஷனலாக பார்த்திங்கன்னா நிறைய மினரல்ஸ்லாம் விட்டமின் அந்த பவுடர்லாம் ஆட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு வந்தேன். இப்போ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒன்லி பார்த்திங்கன்னா இஎம்லேருந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வாரத்துக்கு ஒரு டைம் ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணுவேன். நாட்டு சக்கரை வந்து கார்பன் சோர்ஸுக்காக அது மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். வேறு எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 நாளைக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ இல்லை 1/4 கிலோ எடுத்து நம்ம பயோஃப்ளாக் டேங்கில் ஆட் பண்ணிடுவேன். மற்ற வேறு எந்த இதுவுமே பார்த்திங்கன்னா பயோஃப்ளாக்னு சொல்லி நான் வேறு எந்த செலவுமே அதிகமாக பயோஃப்ளாக்ல வந்து நான் யூஸ் பண்ணல. ஆனால் இதுக்கு முன்னாடி ப்ரோபயோட்டிக்னு பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு செலவு தான் அதிகம். காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோபயோட்டிக் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு 4000 ரூபா செலவாகுங்க. நீங்கள் ஒரு 20 to 30 liters நார்மலாக நீங்கள் ரெடி பண்ணால் 4 to 5000 ரூபா செலவாகும். எனக்கு இதில் இஎம்ல பார்த்திங்க அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா கால் பங்கு கூட எனக்கு செலவு கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 600 ரூபாய்க்குள்ள என்னோடய காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 600 ரூபாயிலே எனக்கு முடிஞ்சிடுச்சு. எக்ஸ்ட்ரா பார்த்திங்க அப்படின்னா நாட்டு சக்கரை வாங்குகிறோம். அப்புறம் வாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ நாங்கள் காய்ச்சி எடுத்து வச்சுட்டு அதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்ருவோம். மற்றபடி மெயின்டைன் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக டெஸ்ட் எடுக்கிறேன். தீவனப்படுறதுக்கு மட்டும் ஒரு ஆள் இருக்காங்க. நான் இருந்தால் நான் போட்டுருவேன், அப்படி இல்லைனா வீட்டில் இருக்கீங்க அப்பா அம்மா அவங்க போட்டுருவாங்க. மற்றபடி எனக்கு இதில் வந்து கண்டினியூ வந்து கூட இருந்து பார்க்கணும் கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்லாம் இது கிடையாது. ஆனால் ஸ்டார்டிங்கில் நான் 1 year வந்து இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படி ப்ரோபயோட்டிக் யூஸ் பண்ணுற வரைக்குமே மீனோட இறப்பு வந்து கண்டினியூஸாக நிறையா இருந்துச்சு. கண்ட்ரோல் பண்ண இது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோபயோட்டிக் யூஸ் பண்ணி என்னால் சக்ஸஸ் பண்ணவே முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டு கல்ச்சர் வளர்த்தேன், ஃபஸ்ட்டு கல்ச்சரில் இறந்துருச்சு. ரெண்டாவது வளர்த்தேன், ரெண்டாவது இதுலேயும் பெருசாக ஒன்றும் சக்ஸஸாக எடுக்க முடியல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இஎம் யூஸ் பண்ணி அதில் இருக்க மீன் பார்த்தீங்க அப்படின்னா இறப்பு இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து 1200 விட்டுருந்தேன் ஃபஸ்ட்டு பேஜினை விடும்போது. ரெண்டாவதில் பார்த்தீங்க அப்படின்னா 500 to 700 தான் விட்டுருந்தேன். அது கூட என்னால் மூணாவது வச்சு தான் வந்து இஎம் மாற்றினேன். இஎம்மில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1800 விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 200 seed வந்து கேவிகேலேருந்து கொடுத்தாங்க, 700 seed கொடுத்தாங்க.
அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 சீடு வந்து ஆர்சிசி டேங்க் போட்டு 200 சீட் 2000 சீட்டாக விட்டுருந்தேன் உள்ளார. அந்த 2000 சீடு பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த இதுலேயும் ஒரு இறப்பு கூட இல்லைங்க. ஈஎம் யூஸ் பண்ணதுனால இறப்பே இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணி அந்த பெரிய டேங்கில் பார்த்தீங்கன்னா அதில் இப்போ இருக்க சீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஎம் மூலியமாக அப்புறம் நம்ம பயோஃப்ளாக்ல வச்சிருந்த சீடு தான் வந்து இந்த இதில் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 5 மாதம் முடிய போதும். இப்போலேருந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்துலேருந்து அறுவடைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். தீவனம் பார்த்திங்க அப்படின்னா கேவிகேலேருந்து தான் எங்களுக்கு கொடுத்துட்டோம். அவங்க வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து ப்ரைவேட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. சின்ன சீடுக்கு பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து சீடு எல்லாமே அங்கேருந்து தான் கேவிகே மூலியமாக தான் எங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. சீடு பார்த்திங்கன்னா 1 இன்ச்சோடு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸாக தான் இருக்கும். ஒரு எப்படின்னு என்ன சைஸ்னு சொல்கிறது தலைப்பரட்ட சைஸில் தான் இருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நாங்கள் மேக்ஸ் ஃபீடுன்னு சொல்லுவோம், பவுடர் தீவனம் மாதிரி இருக்கும். அந்த பவுடர் தீவனம் அதோட சைஸ் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வரும்போது தீவனோட சைஸு கொஞ்சம் மாறினா, இப்போ ரொம்ப சின்ன சைஸ் சீடு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா 40 நாள் வரைக்குமே அந்த பவுடர் தீவனம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 40 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 1 mm யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 80 நாள் பார்த்திங்கன்னா 2 mm 3 mm பிளாஸ்டிக் இதில் பார்த்திங்கன்னா 4 mm வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தீவனம் பார்த்திங்கன்னா எந்த டைமில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 6 to 7 யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். காலையில் பார்த்திங்கன்னா 6 to 7 போடுறோம். ஈவினிங் பார்த்திங்கன்னா 5 to 6 எனக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டைம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா 10 மணி வரைக்கும் கூட யூஸ் பண்ணிப்பேன். பயோ ஃப்ளாக்ல பார்த்திங்கன்னா இந்த கோன் ஃப்ளாக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கோனை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 1 லிட்ரு வரைக்கும் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட 1 hour வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோடய ஃப்ளாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே வந்து செட்டில் ஆயிரும். நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஒரு 9 to 10 mm தான் இருக்கும். 30 mm வரைக்குமே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ளாக்கோட லெவல் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு இப்போ நான் 10 mm மெயின்டைன் பண்ணும்போது சப்போஸ் அதிகமாகிட்டாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது, குறைக்க முடியுது. ரொம்ப அதிகமாக பார்த்திங்கன்னா 30 to 40 kg வச்சுருக்கும்போது அது ஃப்ளாக்கு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா மீனோட செதிலில் போய் மாட்டி மீன் தீவனம் எடுக்கிறது அதுக்கு நிறையா பார்த்திங்கன்னா தொந்தரவுகள் நிறையா இருக்குங்க. நம்ம டேங்க் வந்து ஈஎம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அங்கேருந்து வரும்போது 1 லிட்ரு பாட்டிலில் தான் வரும். அதை வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது, நம்ம அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ 20 லிட்டரில் வந்து டேங்கில் வந்து தண்ணி எடுத்துக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாட்டு சர்க்கரை 1 கிலோ போடுறோம். அப்போ நம்ம தாய் திருவோம் அந்த ஈஎம்ஐ வந்து 1 லிட்ரு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் டைட்டாக கேன் நல்லா மூடி ஒரு பாதுகாப்பான இடம்னா நிழலான இடத்துல வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 7 to 10 நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா நொதிச்சிருக்கும். அந்த நொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து டேங்கில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீன் எப்படி ஆக்டிவாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போய் நின்னோடனே தீவனத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த டைம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் வந்துடும். வந்துட்டோன்னு தீவனம் போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக துள்ளும். துள்ளும் போதே பார்த்திங்கன்னா தீவனத்துக்கு வந்து நம்ம தீவனம் போட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 1 hour எடுத்துருச்சு அப்படின்னா நல்லா ஆக்டிவாக இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்குது, எந்த நோய் இல்லாமல் தீவனம் நல்லா தீவனம் வந்து நல்லா எடுத்தாவே மீன் வந்து ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தங்க. பயோஃப்ளாக்னு பார்த்திங்கன்னா ஏர்ஸ்டோன் யூஸ் பண்ணுறோம். ஏர்எஸ்டல் டியூப்னு சொல்லிட்டுருக்கு அந்த பிளாக் கலரில் இருக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா அதில் பபுள்ஸ் நிறைய வரும். ஏர்ஸ்டோனோட பார்த்திங்கன்னா அது அந்த டியூப் யூஸ் பண்ணும்போது ஏர்எஸ்டல் டியூப் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பபுள்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்ஸ்டோன் போட்டது பார்த்திங்கன்னா ஒரு 10 போடுற இடத்துல நீங்கள் இது ஒரு 4 டியூப் போட்டாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ 10,000 லிட்ரு டேங்க்கு பார்த்திங்கன்னா 60 லிட்டர் பெர் மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு பம்ப் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்திங்கன்னா 100 LLP சொல்லிட்டு அந்த பம்பு சின்ன பம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு டேங்குக்கு 100 to 120 வரைக்குமே லிட்டர் பெர் மினிட்ஸ் அந்த பம்பு நம்ம எந்த பம்பாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஹைலியாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பயோஃப்ளாக் டேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா இஎம் நான் யூஸ் பண்ணிடுறேன். ஆர்சிசி டேங்க்கு எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுது இஎம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த டேங்கில் பார்த்திங்கன்னா 4 நாள் இப்போ புதுசாக தண்ணி விட்றோம் அப்படின்னா 4 நாளில் பார்த்திங்கன்னா கலரு பச்சை கலரில் மாறிடும். 5வது நாள் 10வது நாள் மீன் காலி உள்ளே பார்த்திங்க அப்படின்னா கலர் பார்த்திங்கன்னா கருப்புகளில் ரொம்ப டார்க் ஆகிரும். அந்த டார்க் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாக்கில் நிறைய பார்த்திங்கன்னா ஃப்ளாக்கில் நிறைய இது அந்த மீன் செதிலில் போய் மாட்டோம். அது மீன் பார்த்திங்கன்னா அடியில் தான் இருக்கும். அதிகமாக பார்த்திங்கன்னா அடியில் போய் ஏன்னா நம்ம சிமெண்ட்டு தரங்கிறதுனால அடியில் போய் நம்ம உரசும் போது உள்ளே இருக்க அடியில் இருக்க கழிவு அந்த கேஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மேலே வரும். கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா மீன் நிறைய எனக்கு அந்த மாதிரி இறப்பு ரொம்ப நாள் அதிகமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இஎம் யூஸ் பண்ணும்போது அது யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அடியில் அந்த மீனோட இறப்பு கிடையாதுங்க. நான் வாரத்தில் பார்த்திங்கன்னா 2 times 3 times
யூஸ் பண்ணிடுற கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் 20 லிட்டர் வரைக்குமே ஐயம் நம்ம ஆர்சிசி டேங்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா அடியில் இருக்க அந்த கழிவுலாம் பார்த்திங்கன்னா நொதிச்சு அந்த கேஸில் அடியில் அந்த ஃபார்ம் ஆகிறதுலாம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்துடுது. தண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 மாதம் ஆச்சு இந்த தண்ணியை நான் மாற்றி கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது வரைக்குமே எனக்கு இதிலேருந்து ஒரு மீன் இறப்பு கூட கிடையாது, நல்லாயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இஎம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய செலவில் வந்து பாதி செலவு எனக்கு குறைக்கிறதே பார்த்திங்கன்னா இஎம் தான். அப்படின்னு பார்த்திங்கன்னா பாதி செலவு எதில் குறைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரோப நம்ம பயோஃப்ளாக் டேங்கில் பார்த்திங்கன்னா நீங்கள் மற்றவங்க பண்ணுறதுக்கும் இஎம் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் நான் இதை வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த கல்ச்சரில் பார்த்திங்க அப்படின்னா 6 மாதம் இந்த இது எடுக்கும்போது எனக்கு இஎம் காஸ்ட்டோட செலவு தான். இதில் ஒரு 600 ப்ளஸ் எனக்கு நாட்டு சக்கரை இதோட செலவு மட்டும்தான். வேறு எந்த செலவுமே இதுக்காக நான் பயோஃப்ளாக் டேங்க்குன்னு சொல்லி வேறு எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு இஎம் யூஸ் பண்ணுறதில் ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. ஃப்ளாக்கில் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் பேராமீட்டர் செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம அதிகமான செலவு அதிகம் பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான செலவு தவிர்க்கிறதுக்கு நம்ம இஎம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதிலேருந்து செலவு முற்றிலும் நமக்கு எந்த அளவு செலவு கம்மியாக குறைக்க முடியுமோ அந்த அளவு குறைக்க முடியும். அதில் பார்த்திங்கன்னா வருமானமும் கொஞ்சம் அதிகமாகும் நமக்கு.